கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கடைசி கால தேவனுடைய சேனை வீரர்களே, வீராங்கனைகளே, இன்றைக்கும் நம்முடைய வெற்றி போர் படை தளபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீரமுள்ள திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி யுத்த குரலுக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் மீட்கப்பட்ட யாவருக்கும் தேவனுடைய சேனை என்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏசாயா 13:4 யாத்திராகமம் 12:41 கிருபையாய் தேவ நமக்கு தந்திருக்கிறதை நாம் அறிந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த பூமியிலே தமக்காக தெரிந்து கொண்ட நம்மை போன்ற பாக்கியம் பெற்றவர்கள் வேறு யாருமே இல்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று உபாகமம் 33:3 கடைசி வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், அவருக்கு இணையான ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்றுதான் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். அதே வேதம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று நமக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. அப்படி என்றால் தேவனுக்கு ஒப்பானவரும் பூமியில் ஒருவரும் இல்லை, அவரால் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம், நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் உணரும்படி தேவன் விரும்புகிறார். தங்களுடைய தனிப்பட்ட சிறப்பு அந்தஸ்தின் மேன்மையை உணர்கிறவர்கள் மட்டும்தான் அந்த சிறப்பை வெளிப்படுத்தக்கூடிய வல்லுநர்களாய் வாழ முடியும். 10:11 வாழ்வதற்கு தேவன் நம்மை இந்த பூமியில் அழைக்கவில்லை. ஒவ்வொருவரும் சத்துக்குலையாத முத்தான முத்தாய் அவரது நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய உத்தம சீலர்களாக இந்த பூமியில் வலம் வர வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். நான் இராணுவ வீரன், இராணுவ வீராங்கனை என்று சொல்லிக்கொண்டு கையாலாகாமல் ஒன்றையும் செய்வதற்கு திராணி இல்லாத ஒருவர் இருந்தால் அது கேலிக்குத்தாக இருக்கும், அது ஏற்புடையதாக இருக்காது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வாது பொருந்தாது. நான் கிறிஸ்துவை சார்ந்தவர், நான் கிறிஸ்துவின் உடையவர், நான் தேவனுடைய பிள்ளை என்று ஒருவர் சொல்வார் என்று சொன்னால் அவர்கள் அதற்குரிய மேன்மையை வெளிப்படுத்தியாக வேண்டும். கிறிஸ்து என்கிற பெயர் அது எதனோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு தனிப்பட்ட அந்தஸ்தையும் மேன்மையையும் உடைய ஒரு பொக்கிஷ வைப்பாகும். இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், அதிகாரப்படுத்தப்பட்டவர், ஆற்றல் படுத்தப்பட்டவர், அங்கீகரிக்கப்பட்டவர், பலப்படுத்தப்பட்டவர், வல்லமைப்படுத்தப்பட்டவர், சாரமேற்றப்பட்டவர், சத்துவமேற்றப்பட்டவர். அவரை எதிர்க்கக்கூடிய சக்தி ஒன்றுமில்லை என்ற அர்த்தம். எதையும் தனக்கு கீழ் அடிபணிய பிடிக்கும் ஆற்றல் உள்ளவர், எதையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வல்லுநர். எதற்கு முன்னாலும் அவர் மண்டியிடுவதில்லை, எல்லாமே அவருக்குன்பாக அடிபணிந்து மண்டியிடும் என்றுதான் அர்த்தம். கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர், அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, பூமிக்கு கீழும் இல்லை. அப்படிப்பட்ட கிறிஸ்துவை சார்ந்தவர் நான், அந்த கிறிஸ்துவின் படைவீரன் நான் என்று ஒருவர் சொல்லுவார் என்று சொன்னால் அந்த உக்கிரத்துவம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கின மேன்மை உண்மையிலேயே கிரகிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய காரியமாகும். வலிமை வாய்ந்த பார்வோனை, அவனது வலிமையான இராணுவத்தை, அவனுடைய சர்வ சக்தி படைத்த எல்லா கவசங்களையும் ஆயுதங்களையும் ஆயுதமே ஏந்தாமல் நம்முடைய தேவன் அவனை மண்ணைக் கவ வைத்ததும்,
அவனுடைய முகத்தில் கரியை பூசி அவனை ஒன்றுமில்லாமல் அழித்து ஒழித்தது நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். ஆயுதங்களை வைத்து கொண்டு களமிறங்கி போராடும் பொழுதே மிகவும் சிரமமாயிருக்கும், வெற்றி தோல்வி நிர்ணயிப்பது மிகவும் சிரமமாயிருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு ஆயுதமும் இல்லாமல் மகா வலிமை வாய்ந்த எகிப்தியனை, பார்வோனை, அவனுடைய வலிமை வாய்ந்த சேனையை கலங்கடித்து திணறடித்து ஒன்றுமில்லாமல் அவனை மண்ணைக்கப வைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அப்படித்தான் தம்முடைய ஜனங்களை சிறை மீட்டார், வனாந்திர வெளியிலே நடத்துகிறார். திகைத்து திக்குமுக்காடி போன தேவ ஜனங்கள் சமுத்திரத்தின் முன்பாக பரிதவிக்கும் பொழுது துரத்தி வருகிற பார்வோனின் சேனையை நினைத்து கலங்கி தவித்த வேளையில் தம்முடைய விடுதலையின் மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக சமுத்திரத்தையே இரண்டாக பிளந்தது கிரகிக்கவே முடியாத காரியம். தம்முடையவர்களை மீட்க வேண்டும் என்று வந்துவிட்டால், தம் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், தப்புவிக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் தேவன் எதையும் செய்வார் என்பதற்கு அடையாளம்தான் வழிமறித்த செங்கடலை இரண்டாக பிளந்தது. ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல்வார்கள். வழிமறித்த செங்கடலை இரண்டாக பிளந்தார் தேவ ஜனங்கள். கடந்து போவதற்கு சமுத்திரத்தின் மத்தியிலே ஒரு பெரும்பாதை திறந்தது. அதே சமுத்திரத்தின் பாதையிலே துரத்தி கொண்டு வந்த பார்வோனையும் அவன் சேனையையும் மூழ்கடித்து அழித்து ஒழித்து கட்டிவிட்டார். இப்பொழுது வனாந்திர வழியில் தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய சேனைக்கு வனாந்தர பயிற்சி என்பது தவிர்க்கவே முடியாத ஒன்று. சாதிக்க வேண்டும், எதையாவது அடைந்துவிட வேண்டும் என்றெல்லாம் துடிக்கிற பலருக்கு வனாந்தர பயிற்சியை மாத்திரம் சகித்து கொள்வதற்கு மனம் இருப்பதில்லை. கர்த்தருடைய சேனை கிறிஸ்துவின் வீரர்கள் என்று சொன்னால் அவர்களை வரவேற்க முதலாவது காத்திருக்கும் களம் வனாந்தரம்தான். அதை இன்றைய புதிய ஏற்பாட்டின் மொழியில் சொல்ல வேண்டுமானால் சீஷத்துவ பயிற்சி பாதை என்றுதான் சொல்ல வேண்டும். 400 ஆண்டுகால இருள், வேதமில்லை, ஆசாரியன் இல்லை, தீர்க்க தரிசன சத்தம் இல்லை, ஒரு இருண்ட காலம். மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட அந்த 400 ஆண்டு காலத்திலே அவரவர்கள் தம் தம் மனம் போன போக்கில் இஷ்டமானதை செய்து கொண்டிருந்தார்கள் என்று நியாயாதிபதிகளிலே படிக்கிறது போல்தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. 400 ஆண்டுகால இருளையும் மௌனத்தையும் கலைப்பதற்கு கிழிப்பதற்கு தேவன் தம் முன்னோடியாய் தெரிந்து கொண்ட யோவான் ஸ்நானன் இரட்சகருடைய வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் காணப்படுவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட யோவான் ஸ்நானனுடைய பிரவேசம், சடுதியிலே ஆசாரியன் சகரியாவுக்கு முன்பாக தோன்றின தூதனுடைய தரிசனம், அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறுதல், எல்லாம் லூக்காவில் 1 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, லூக்கா 1:80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது பாருங்கள். இரட்சகருடைய வருகைக்காக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாகிய யோவான் வருகிறார். இந்த யோவான் ஸ்நானன் முன்னோடியாய் வருவதற்கு முன்பு சத்துரு ஏகப்பட்ட தடைகளை முன்வைத்திருக்கிறான். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சமுதாயத்தை அவன் ஆக்கிரமித்திருக்கிறான். இந்த கடைசி நாட்களில் பொல்லாத பிசாசு, பாதாளத்தின் ஆவிகளுடைய ஆக்கிரமிப்பின் கொட்டம் எவ்வளவு உக்கிரத்துவத்தை எட்டியிருக்கிறதோ அதற்கு இணையாகத்தான் இரட்சகருடைய முதல் வருகையின் போதும் யோவான் ஸ்நானன் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் ஒலிக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்றபடி பேராற்றல் மிக்க ஒரு முன்னோடியாக தன்னை ஆயத்தப்படுத்தி ஆற்றல் படுத்திக் கொள்வதற்கு
யோவான்ஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி களம் வனாந்தரம்தான் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு அதன் பின்பு தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தார். அன்பானவர்களே, வனாந்தரத்தை தவிர்த்து விட்டால் இஸ்ரவேலுக்கு தம்மை காண்பிக்கும் பொழுது ஆவியிலே பலன் கொண்டவர்களாக இருக்க முடியாது, வளர்ந்தவர்களாக இருக்க முடியாது. அரியணையில் அமர்ந்து ஆளுகை செய்யும் அரசனுக்கும் அஞ்சாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தியத்தை வெண்கலக் குரலாக முழங்கி எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு தீரத்தையும் தைரியத்தையும் உள்வாங்கிக் கொண்டதற்கு காரணம் வனாந்தரத்திலே தேவனுக்கு முன்பாக பயிற்சி எடுத்து தன்னை ஆவியிலே பலப்படுத்தி கொண்டதுதான் என்பதை யோவான் ஸ்நானன் இன்றைக்கு நிரூபிக்கிறார். ஒட்டுமொத்த யூதயா நகரத்தாரையே ஞானஸ்நானம் பெறுவதற்காக யோர்தான் நதிக்கரையோரம் வரிசை கட்டி நிற்க வைத்த அந்த வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தத்துக்கு காரணம் அவர் ஆவியிலே பலன் கொண்டதும் வளர்ந்ததும் வனாந்தரத்தில் பெற்ற பயிற்சியும் தான் என்பதை நமக்கு நிரூபிக்கிறது. அன்புக்குரியவர்களே, கிருபையாய் கிடைக்கப்பெற்ற விடுதலையும் இரட்சிப்பும் இன்றைக்கு உங்களை வனாந்தர வாழ்க்கைக்குள்ளே அலைய வைத்திருக்கிறதினால் கலங்கி கவலைப்பட்டு விடாதீர்கள். வனாந்தரத்தின் பாதைதான் நம்மை முரட்டுத்தனமரவர்களாய் மாற்றும், கடினமானவர்களாய் மாற்றும், எந்த சூழ்நிலைக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய சத்துவம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றக்கூடிய சக்தி வனாந்தரத்தின் பயிற்சியில்தான் உறைந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். வனாந்தரம் விரும்பக்கூடிய ஒரு இடம் இல்லை, அது விரும்பத்தகாத இடம். அது நமக்கு இதமான ஒரு அனுபவத்தை கொடுப்பதில்லை. வனாந்தரம் பொதுவாகவே ஒரு வசந்தமான இடமாய் இருக்காது. சகலவிதமான வசதிகளும் வாய்ப்புகளும் சௌகரியங்களும் அனுகூலங்களும் நிறைவாய் கிடைக்க பெற்ற இடம் வனாந்தரம் அல்ல. வனாந்தரம் என்றாலே அது பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாதை, அசௌகரியங்கள் நிறைந்த பாதை, வசதி குறைவுகள் நிறைந்த பாதையாக தான் இருக்கும். குறைவுகள் நிறைந்த பாதை, திண்டாட வைக்கிற பாதை, திகைக்க வைக்கிற பாதை, ஆனால் தடுமாற விடாது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வலிமை வாய்ந்த ஒரு வீர மரபனா யோவான் ஸ்நானன் களம் இறங்குவதற்கு அவரை வளப்படுத்தியது அந்த வனாந்தர பயிற்சி தான். அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் தனிமையில் தன்னை தேவனோடு கூட உறவாட ஒப்பு கொடுத்து அந்த முரட்டுத்தனமான கடினமான வரைமுறைப்படுத்தப்பட்ட சீஷத்துவ பயிற்சிக்குள் தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் யோவான் ஸ்நானன் இவ்வளவு குன்றாத தீரத்தை வெளிப்படுத்தியிருக்க வாய்ப்பு இல்லை. இங்கிலாந்து நாட்டின் வலிமை வாய்ந்த பேரரசி சொல்லுவார்களாம், உலகையே தன் உள்ளங்கைக்குள் அடக்கி வைத்திருந்த வலிமை வாய்ந்த இங்கிலாந்து இராணுவத்தின் அணிவகுப்பின் பேரிரைச்சல் கூட என்னை அசைப்பதில்லை. ஆனால் தன்னுடைய ஜபாரைக்குள் முழங்காலில் விழுந்து தேவனை நோக்கி கதறுகிற ஜான் நாக்ஸின் முழங்காலின் கதறல் என் அரியணையை அசைக்கும் என்பார்களாம். அன்புக்குரியவர்களே, இன்றைய அச்சுறுத்தல்களை மக்களால் சந்திக்க முடியாமல் சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா சத்துருவின் சூட்சுமங்கள் சாகசங்களை முறியடிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் தேவ சேனைக்கு மட்டும்தான் இருக்கிறது, தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த மேன்மையை தங்களுக்குள்ளிருந்து உக்கிரத்துவத்தோடு கூட வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேசமும் காத்திருக்கிறது. தேவனும் தேவ ஜனங்கள் எப்பொழுது அந்த வீரியத்தை வெளிப்படுத்துவார்கள், அவர்களை தாம் மீட்டெடுத்த நோக்கம் எப்பொழுது நிறைவேறும் என்று காத்திருக்கிறார். இரட்சகருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக யோவான் ஸ்நானர் வந்தபொழுது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அவர் தன்னை முழுவதும் ஆயத்தப்படுத்தினவராய் வந்தார். அதற்கு காரணம் ஆவியிலே பலன் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பித்தது. தேவ ஜனங்கள் தங்களை பொதுவிடத்தில் வெளியே ஒளிப்பிடத்திலிருந்து வந்து தலைகாட்ட வேண்டியது அவசியம்.
பிரச்சனைகள் இருக்கிற இடத்திலே தேவ ஜனங்கள் தலை காட்ட வேண்டியது அவசியம். தர்ம சங்கடமான சூழ்நிலைகள், சிக்கல்கள் நிலம்பி இருக்கிற ஒரு பாதையில் தேவ ஜனங்கள் வெளிப்பட வேண்டியது மிக அவசியம். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த கலக்கங்களின் மத்தியிலே செய்வதறியாத மக்கள் திணறிக்கொண்டிருக்கும் பொழுது தேவ ஜனங்கள் அங்கே தங்களை வெளிப்படுத்த வேண்டியது மிக அவசியம். காண்பிக்க வேண்டும். தேவ ஜனங்கள் வெளிப்பட்டால்தான், காண்பித்தால்தான் அந்தகாரத்தின் கிரியைகள் ஒழிக்கப்படும், ஒடுக்கப்படும், தடுக்கப்படும், தவிர்க்கப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சகாயம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்கள் தங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால், அவர்கள் அப்படி தங்களை வெளிப்படுத்தும் போது ஏதாவது ஒரு மாற்றம் நடக்க வேண்டுமானால், அதற்கு அவர்கள் முதலாவது வனாந்தரத்தில் தங்களை பயிற்சிவிக்க ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். இந்த யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். அவன் அந்த ஒளி அல்ல என்று ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்த யோவானாக யோவான் முதலாம் அதிகாரம் இந்த யோவான் ஸ்நானனை அடையாளம் காண்பிக்கிறது. எந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும்படி யோவான் ஸ்நானன் வந்தாரோ அந்த ஒளியை குறித்து அவர் கொடுத்த சாட்சி ஏராளமான ஜனங்களை அந்த ஒளியினிடமாக கவர்ந்து இழுத்து விட்டது. ஏராளமான மக்கள் அந்த ஒளியை அறிந்து கொள்வதற்கும் அண்டிக் கொள்வதற்கும் யோவான் ஸ்நானனுடைய சாட்சியின் வாழ்க்கை மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தது. இந்த நாட்களிலே உலகத்தின் ஒளியாயிருக்கும் இயேசுவை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளி என்பதை அவரே தம் திருவாய் மலர்ந்து சொல்லியிருக்கிறார். யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று தெளிவாக சொல்லுகிறார். இந்த இயேசுவானவரை குறித்து யோவான் அப்போஸ்தலன் யோவான் 4:4 முதல் சொல்லும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். இயேசுவுக்குள் இருந்த ஜீவனை அது உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒளியாகவே யோவான் குறிப்பிடுகிறார். அந்த ஜீவனாகிய ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நான் கர்த்தருடையவன், கிறிஸ்துவின் சீடன், நான் தேவனுடைய சேனை என்கிற மிகப்பெரிய அங்கீகாரத்தின் அந்தஸ்தை ராஜமுத்திரையாய் கிடைக்க பெற்றிருக்கும் ஒவ்வொருவரும் யோவான் ஸ்நானனைப் போல ஆவியிலே பெலன் கொண்டு நம்ம இஸ்ரவேலுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு கிருபையை நிறைவாய் உள்வாங்கிக் கொள்ள தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை வனாந்தர பாதையாயிருக்குமானால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். யோவான் ஸ்நானன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக முழுவதும் அதை உணர்ந்து தெளிந்து தன்னை அதற்கென்று ஒப்பு கொடுத்த ஒரே காரணம் அவரை வளர செய்தது, அது அவரை ஆவியிலே பலன் கொள்ள செய்தது. இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக வளரவும் ஆவியிலே பலன் கொள்ளவும் தக்கதாக வனாந்தர பயிற்சிக்குள்ளாக நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து அந்த ஒளி மனுஷருக்கு ஜீவனாக பிரகாசிக்கக்கூடிய நிலையில் யோவான் ஸ்நானனைப் போல அநேகரை இந்த உலகத்தின் ஒளியாயிருக்கும் இயேசுவிடம் வழிநடத்தக்கூடிய சாட்சிகளாய் வாழ்வதற்குரிய கிருபையை உள்வாங்கிக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் ஸ்நானன் இந்த பூமிக்குள்ளாக அனுப்பப்பட்ட பொழுது ஏன் அவர் அனுப்பப்பட்டார் என்ற அழைப்பை குறித்த தெளிவான உணர்த்துதல் அவருக்குள் உள்வாங்கியிருந்தபடியினால் அவருடைய பாதையில் கவனம் இம்மியும் திசை திருப்பப்பட விடவே இல்லை. அவர் கவனம் சிதறுவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அன்பானவர்களே, நம்மை பற்றிய தேவனுடைய நோக்கமும் திட்டமும் மகா பெரியதாக அபாரமான ஆற்றல் படைத்ததாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ பொல்லாதவன் நன்கறிந்திருக்கிறான். நீங்கள் தலையெடுத்து விட்டால் அவன் வீழ்ந்து விடுவான் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவேதான் உங்களை தலையெடுக்கவே விடக்கூடாது என்பதற்கு ஏதுவாக பல நிலைகளில் கவனத்தை சிதறடிப்பதற்கும் திசை திருப்புவதற்கும் ஏதுவான
சூழ்நிலைகளை உருவாக்கி நம்முடைய அழைப்பின் நோக்கத்தை தவற விடுவதற்கென்றே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். யோவான் ஸ்நானன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது எல்லாரும் அந்த ஒளியை அறிந்து அண்டிக் கொள்வதற்கு கிருபை வெளிப்பட்டதற்கு காரணம் தன்னுடைய இலக்கை குறிக்கோள் தவறாமல் முழுவீச்சில் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு யோவான் ஸ்நானன் மேற்கொண்ட பிரயாசங்கள் எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள் தான். சாதிக்க வெளியே தலை காட்டுவதற்கு முன்பதாக உள்ளுக்குள் அந்தரங்கத்துக்குள் தனிமைக்குள் எவ்வளவாக நம்மை வளமாக்கிக் கொள்ளுகிறோம், பலப்படுத்திக் கொள்ளுகிறோம், எவ்வளவுக்கு அதிகமான ஆற்றலை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம் என்பதில் நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்லுவார்கள். உள்ளுக்குள் இருக்கிறது தான் வெளியே வரும் என்பதை இயேசுவே சொல்லியிருக்கிறார். நம்முடைய தனிமை, நம்முடைய அந்தரங்கம் ஆண்டவரோடு கூட வனாந்தரத்தில் செலவிடுகிற ஒரு சீஷத்துவத்தின் பயிற்சியின் பாதையாக இருக்க நாம் கவனமாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இரட்சகரின் வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானன் வெற்றி சிறந்தது போல் ராஜாவின் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கை பயணமும் வெற்றியாகவே நிறைவடையும் என்பதில் சந்தேகமில்லை. நம்மை தாழ்த்துவோமா? இந்த தேவ கிருபை நம்மை நிறைவாய் சந்திப்பதற்காக வளருவதற்கும் ஆவியிலே பலன் கொள்ளுவதற்கும் நம்மை தாழ்த்தி தேவ கிருபைக்குள் ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபையின் வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய நேச திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவினால் எங்கள் மனக்கண்களை பிரகாசிப்பித்த உம்முடைய தயவு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் எங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. இருளடைந்திருந்தோம், பாவத்தின் சிதிலங்களால், அகோரமான அருவறுப்புகளால் அவமானப்பட்டு கிடந்த எங்கள் வாழ்க்கையை, அலங்கோலமாயிருந்த எங்கள் வாழ்க்கையை அலங்காரமாக்கினீரே, நன்றி அப்பா. இவ்வளவு வசந்தமாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றி நம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். ஏன் நீர் ஏன் எங்களை ரட்சித்தீர், ஏன் எங்களை மீட்டெடுத்தீர் என்ற குறிக்கோளை, நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து அதற்கு ஏற்றபடி செயலாற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். யோவான் ஸ்நானன் வளர்ந்தார், ஆவியிலே பலன் கொண்டார், இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பித்தார். ஒட்டுமொத்த தேசமே, யூதயா நகரமே, உலகத்தின் பேரொளியான இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் அண்டிக் கொள்வதற்கும் சிம்மக்குரலாய் வனாந்தத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் ஒலித்தார். ஆக்கிரமிப்புகளை அகற்றினார், தடைகளை தகர்த்தெறிந்தார், இரட்சகருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார். அதை காட்டிலும் உன்னத பொறுப்பை, ராஜாவின் வருகைக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி உத்தரவாதத்தை தோள்களில் சுமக்கிற இறுதிக்கால படை வீரர்கள் எங்களுடைய கடமையை சரிவர உணர்ந்து செயலாற்ற போதிய ஆயத்தத்துக்குள் எங்களை வளமாக்கிக் கொள்ளும்படிய பாதத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் வனாந்தர வாழ்க்கையின் பாதையின் அனுபவங்களிலே வளமான பயிற்சியை பெற்று சரியான சீஷத்துவத்தில் தேர்ந்தவர்களாய் களமிறங்க உதவி செய்யும்படி எங்களை தாழ்த்தி இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டும் யுத்த குரலில் நாம் சந்திக்கும் வரை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்ட இஸ்ரவேலுக்கு தங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு வளமான சீடர்களாய் வனாந்திர பயிற்சி களத்துக்குள் கற்றுத்தேற தேவன் நமக்கு உதவி செய்வாராக, ஆமேன். Write to us to this following address: 12 Mill Chama, Angel TV, Villivakkam, Chennai 600049. You may also contact us through these phone numbers and email address. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 600049. தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.